உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். வட்டிக்கார எங்கப்பா? உள்ள வர்றதுக்கு பயந்துகிட்டு வெளியே நிக்கிறாமா? மச்சா, தப்பான ஆள் இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும். பாத்தியா கையில? பாத்தீங்களாக்கா? மச்சா தப்பு எல்லாம் பண்ண மாட்டாருக்கா. நாங்களும் அததானே சொன்னோம், நீதான் கேக்கல. சரி, பேசிட்டே இருந்தா எப்படி? வட்டிக்காரர் வெள்ளதானே நிக்கிறாரு, போய் வரவு செலவெல்லாம் நேர் பண்ணிவிடு. போ. இந்தாங்கப்பா. மச்சா, மை டியர் மச்சா, அப்படி பார்க்காதீங்க மச்சா. ஐயோ மச்சா, என்ன பாரு மச்சா. நீ மட்டும் அப்படிலாம் இல்லன்னு அப்பவே ஒரு வார்த்தை சொல்லிருந்தா, நான் ஏன் உன்னை விரட்டி விரட்டி அடிக்க போறேன்? அப்படிதான் சொன்னேன். இல்ல, முடிஞ்சா கண்டுபிடின்னு திமிரா சொன்னேன். இவரே, உனக்கு எனக்கு இனி ஒத்து வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. சந்தேகத்தோட எல்லாம் குடும்பம் நடத்த முடியாது. நீ உன் ரூட்ல போன, என் ரூட்ல போன. ரூட்டு தானே மச்சா என் ரூட்டு. எனக்குன்னு தனியா வேற ரூட்டா இருக்கு சொல்லு. கொஞ்ச நேரம் இறங்கிடும் நினைச்சியா? நான் பாண்டவன். அப்படியா மச்சா? நீ பாண்டவனா? பாண்டவன் தான். இப்போ கொஞ்சம் புருஷன் பொண்டாட்டினா அப்படி இருக்கதான் செய்யும். எப்படி? ரோட்ல ஓட ஓட வேறட்டி வேட்டி கட்டையில அடிப்பியா? மொத்த ஊருக்கும் தெரிஞ்சு போச்சு எனக்கு சின்ன வீடு இருக்கு நம்பிருப்பாங்களா? அப்ப வேற ஏதாவது வீடு இருக்கா? கடுப்பேத்தான் போயிரு சொல்லிட்டா. உனக்கு சுடு தண்ணி வச்சு நல்லா ஒத்தரம் கொடுத்து சாம்பிராணி போக எல்லாம் போட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி வீட்டுல முடிச்சு தரேன். சரியா? சுடுதண்ணி ஒத்தரம் கொடுத்தா அவளி போயிடுமா? ஆமா மச்சா. சுடுதண்ணில துணிய நினைச்சு புழிஞ்சு அப்படியே பட்டும் படாம அப்படியே வச்சு எடுத்தா வலி போற இடமே தெரியாது. சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்கு, ஆனா சரியா பண்ணும்ல? நீ வந்து பாரு வலி எப்படி பஞ்சா பறந்து போதுன்னு. மெத்தல தர அத போட்டுக்கிட்டு அப்புறம் நல்லாத்தான் கொஞ்சிர மறுடு பிடிச்ச கழுத மாதிரி உதைக்கிறேன். எல்லாமே அன்புதான் மச்சான். அன்பு அதிகமானாதான் இந்த அட்டி உதையெல்லாம். என்னமோ தெரியல, உன் மேல எனக்கு எப்பவுமே அன்பு அதிகமாவே இருக்கா, அதனால கை வச்சுட்டே இருக்கேன். ஆமா, உனக்கு என்னன்னு அர்ச்சனை சும்மா வலிக்குதா? எனக்கா சும்மா வலிக்குதுன்னு கத்துவேன். அதெல்லாம் சும்மா சுத்தமா வலிக்காது, அதெல்லாம் ஒரு சும்மா இதுதான். அப்ப ஓகே. ஆனா நீ கட்டையால கால் அடிச்சதுதான் ரொம்ப வலிக்குது. சாரி மச்சா, இனிமே இப்படி அசம்பாவிதம் நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி. உள்ள எல்லாருமே வெயிட்டிங். பா, நம்ம உள்ள போலாம். வேற உள்ள போனதும் உங்க அப்பா அம்மா கிட்ட வளரணும் பேசாம அவங்க வீட்டுக்கு கிளப்பின வழிய பாரு. மேல போற, சுடு தண்ணி வைக்கிற, வந்து உத்தரம் கொடுக்குற. சரியா? சொல்லிட்டீங்கல்ல, உள்ள வாங்க. என்ன நடக்குதுன்னு நீங்களே பார்க்க தானே போறீங்க. என்ன திரும்பி வாங்க போங்கன்றா? அடிச்சிருக்கேன்ல, அடிச்சதுக்கு அப்புறம் அப்படித்தான். மறுபடியும் அடிக்கிறதுக்கு பிளான் பண்ற? அன்பு, உன்ன போய் தப்பா நினைச்சிட்டோம்டா. என் மேலையும் தப்பு இருக்குண்ணே, தப்பா நினைக்கிற மாதிரி நடந்துகிட்டல, மன்னிச்சிருங்கண்ணே. என்னடா பேசிட்டு இருக்க? ஆயிரம் காலம் ஆண்ட சொந்தம் பாண்டவர் இல்லம், அண்ணன் தம்பி உறவுக்கு அர்த்தம் பாண்டவர் இல்லம், மீசைகள் ஒன்றாய் விளக்குகள் ஏற்றும் பாண்டவர் இல்லம், பெருசுகளோடு சேர்ந்த பாண்டவர் இல்லம், ஆயிரம் காலம் ஆனந்த சொந்தம் பாண்டவர் இல்லம், அண்ணன் தம்பி உறவுக்கு அர்த்தம் பாண்டவர் இல்லம். ஐயோ, நாம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குதே.
என்னடி கொலை பண்ணிட்டாங்களா? அன்பு செத்துட்டானா? மா, மொத்த குடும்பமும் இங்க அழுதுகிட்டே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்கம்மா. கொலை பண்ணாலும் தம்பியாச்சே, சோகத்துல ஒப்பாரி பாட்டு பாடதான் செய்வாங்க. சென்டிமெண்ட் முட்டாளுங்க அப்படிதான். இல்லம்மா, இது ஃபேமிலி பாட்டா. ஓஹோ, செத்தா உங்க ஃபேமிலி பாட்டு பாடுவாங்களோ? என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நீ கிளம்பி வா. ஐயோ, டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கம்மா. என்னமோ பண்ணட்டும், போலீஸ் வந்துச்சா? கொலை பண்ணாதானே போலீஸ் வரும். கொலை பண்ணலையா? ஏ, எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அண்ணன் தம்பி உறவுக்கு அர்த்தம் பாண்டவர் இல்லம்னு பாட்டு பாடுறாங்க. நிஜமாவா? ஆமா, மறுபடியும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இவங்களை நம்பி எதுவுமே பண்ண முடியாதுமா. சரியான சென்டிமெண்டல் ஃபூல்ஸா இருக்காங்க. அவங்க ஃபூல்ஸ் இல்லடி, நம்மளதான் ஃபூல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போற? ஐயோ ரோஷினி, என்ன விட்ட பாம்பு போயிட்டு இருக்க? என்ன இருக்கா? கோச்சுக்காதமாச்சா, கொஞ்சம் போது அப்படி இப்படின்னு முன்ன பின்ன வார்த்தை வார்த்தா செய்யும். கத்துல போட்டு மெல்லியா மெல்லியா. தெருவுல வரட்டி வரட்டி அடிச்சு விட்டு பண்ணி நாய் நரின்னு கொஞ்சிட்டு இருக்கியா? ஊரே வேடிக்கு போக மாட்டி எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? ஏண்டே, நடந்த சம்பவத்தோட வேதனைய பத்தி நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிறா? அது இல்ல மச்சான், நான் உன விரட்டப்போ நீ தளத்தறிக்க ஓடனல்ல. எங்கிருந்து வேட்டி அவுந்து விழுந்துருமான்னு நினைச்ச. வேட்டி மட்டும் அப்படி அவுந்து விழுந்து இருந்துச்சு, உன் மான மரியாதை சுத்தமா பறந்து போயிருக்கும். அது எப்படி அவரும்? நான் இறுக்கி கட்டிட்டு இருந்தல்ல, பாண்டவங்க வேட்டியை விட்டுருவோமா? பார்த்த பார்த்த உன் மூஞ்சில இருந்த பயத்தையும் பார்த்த, தளத்திரிக்க ஓட்டிய அதையும் பார்த்த. சிரிக்காதடி, நீ பாட்டுக்கு ஊர் மக்கள்லாம் பார்க்க பார்க்க விரட்டி விரட்டி அடிச்சு கேவலப்படுத்திட்ட. இதுக்கப்புறம் வட்டி உன் மனை எவண்டி கொடுப்பான்? அன்பு கோபக்கார பையன் பொசுக்குன்னு கை வச்சிடணும்னு ஒரு பயம் இருந்துச்சு, அது கெடுத்துட்டல்ல. இனிமே ஒரு பயம் மதிக்க மாட்டான். நோ டென்ஷன் மச்சான், ஒழுங்கா வட்டி தரல என் பொண்டாட்டி மல்லிகா வருவான்னு சொல்லிப்பாரு. வட்டி பைசா பாக்கி இல்லாம டான் ஒழுக்கமா வரும் மச்சான். வேற ஏதாவது பொண்ணு கரெக்ட் பண்ணுன்னு பயந்துட்டியா? உனக்கு அந்த திறமை இல்லைன்னு எனக்கு பின்னா சமாளிக்கிறியாக்கா? ஊருக்குள்ள வேற எவ்வளவு ஒண்ண கரெக்ட் பண்ணிடுவாங்க எனக்கு பயம். அப்படியா? அப்ப உள்ளுக்குள்ள பயம் இருக்குன்னு சொல்லு. இருக்காதா? அப்படின்னா அந்த அளவுக்கு அழக்க நான் செய்யமாச்சான். என்ன கம்பீரம், என்ன ஸ்டைலு, வேற மாதிரியா. உண்மை சொல்லுனா நம்ம ஊருக்குள்ளே நீ மட்டும்தான் என் பேரழக. அப்படியா சொல்ற? அப்படிதா சத்தியமா? உண்மையில சத்தியமாயா? அப்புறம் வெத்தல போட்டாச்சு, நாக்கும் செவந்துருச்சு. திருட்டு பயலே, திருட்டுச்சிருக்கி. நீதான் திருட்டு பயன், நீதான் திருட்டுச்சிருக்கி.